என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி பௌர்ணமி, அப்பாவுக்கு உகந்த நாள். நான் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டுட்டேன் பௌர்ணமியை எப்படி நம்ம வீட்டில் கொண்டாடுறதுன்னு. கண்டிப்பாக வாசலில் ஒரு நாலு வேளைக்கு ஏற்றி வச்சுட்டு ஈவினிங் 6 மணிக்கு மேலே அப்பாவை கும்பிடுங்க. முதல்ல கற்பூரம் இல்லை ஊதுபத்தி வெளியே காமிச்சிட்டு பௌர்ணமியை நிலவை கும்பிட்டுட்டு அப்புறம் உள்ளே வாங்க, பாபாவை கும்பிட்றதுக்கு வாங்க. கண்டிப்பாக அப்பாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அப்பாவுக்கு வேண்டிய ஏதாவது ஒரு இனிப்பு மட்டும் செஞ்சு வைங்க. முடிஞ்சால் மாலை 6 மணிக்கு மேலே ஒரு அப்பாவுக்கு பிடிச்ச சாப்பாடு ஏதாவது ஒன்று செஞ்சு வச்சு உங்கள் பிரார்த்தனையை அப்பா முன்னாடி வைங்க. கண்டிப்பாக அப்பா உங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவார். அப்பா இன்றைக்கி எனக்கு ஒரு வேலை சொல்லி இருக்கிறாரு. இன்றைக்கி உங்கள் பிரார்த்தனை, நான் துவாரகா மலையிலேருந்து நான் பிரார்த்தனை பண்ண போகிறதில்ல, திருவண்ணாமலையில் நான் பிரார்த்தனை பண்ணணும். இன்றைக்கி அப்பா என்ன அங்கே வர சொல்லியிருக்கிறார். திருவண்ணாமலைக்கு கிளம்பி போடான்னாரு, என்னத்துக்குன்னு தெரில. கண்டிப்பாக திருவண்ணாமலைக்கு இன்றைக்கி நான் போகிறேன். பௌர்ணமி எதுவுமாக கிரிவலமாக சுத்த போகிறோம். அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு நடக்கப்போகுது. ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் அப்பா என்ன அங்கே அனுப்புகிறார். ஏன்னா இது 2வது முறை. மகா சிவராத்திரிக்கு முன்னால் என்ன அனுப்புனார், மகா சிவராத்திரிக்கு முன்னாடி போய் ஒரு கிரிவலம் வந்தோம், திரும்பவும் என்ன திருவண்ணாமலைக்கு போடான்னு இருக்கிறாரு. காரணம் தெரியல. அதுவும் பௌர்ணமி அதுவுமா நீ போடான்னாரு. நான் இங்கே நம்ம பூஜை பண்ணலான்னு பார்த்தேன். பௌர்ணமிக்கு நீ கிளம்பி போடா, பௌர்ணமிக்கு திருவண்ணாமலைக்கு போடான்னு இருக்கிறார். ஏதோ ஒரு விஷயம் இருக்குமா அப்பா, எது சொன்னாலும் ஏதோ ஒரு விஷயம் இல்லாமல் இருக்காதுல்ல. எனவே உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் எனக்கு அனுப்பி வைங்க. நான் இன்றைக்கி திருவண்ணாமலையில் கிரிவலம் வரப்போகிறேன். அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு எங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் அப்பா எங்களை வழி நடத்தணும். நீங்களும் எங்கள் பயணம் எந்த தடையும் இல்லாமல் நடக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அண்ணாமலையாரை சந்திப்போம். அங்கே ஏதோ ஒரு அப்பா ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். எந்த ஒரு காரண காரியம் இல்லாமல் நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்காது. கண்டிப்பாக இந்த பயணம் வெற்றி பயணமாக இருக்கும். எங்களோட கிரிவலம் நல்லா முடிச்சிட்டு வரணும். உங்களோட பிரார்த்தனைகளை நான் இன்றைக்கி அண்ணாமலையார் முன்னாடி உட்காந்து தான் பிரார்த்தனை பண்ண போகிறேன். பௌர்ணமி நிலவில் சாய்பாபா எனக்கு அங்கே ஏதோ ஒரு காட்சி கொடுப்பார்ன்ற நம்பிக்கையோடு இருக்கிறேன். கண்டிப்பாக எங்கள் பயணம் நன்றாக இருக்கும். நீங்கள் எல்லாரும் உங்கள் பிரார்த்தனைகளை மட்டும் அனுப்பி வைங்க. சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம்.